ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கந்தசஷ்டி விரதம் மகா கந்தசஷ்டி விரதம் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி அஞ்சாவது நாள் இருக்குது இன்னமுமே வந்து கந்தசஷ்டி விரதத்தை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க இந்த கந்தசஷ்டி விரதம்னா என்ன இதுல வந்து என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா கந்தசஷ்டி விரதம் மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வரும் சஷ்டிக்கு முந்தைய ஐந்து நாட்களுடன் சேர்த்து அதாவது அமாவாசை பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி சஷ்டி திதி வரையிலான ஆறு நாட்கள் இருப்பது மகா சஷ்டி விரதம்னு சொல்றாங்க இந்த மகா சஷ்டி விரதத்தை தான் வந்து பெரிய விரதம் முருகனோட பெரிய விரதம்னு சொல்றாங்க முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த காலம் என்பதால் இந்த நாளில் நாமும் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் துயரங்கள் வினைகள் அனைத்தையும் போக்கி நம்மையும் காத்து அருள்வார் என்பது நம்பிக்கை இந்த கந்தசஷ்டி விரதத்தை எந்தெந்த முறைகளிலெல்லாம் இருக்கலாம் என்பது பற்றி ஃபுல்லாக வந்து நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு கந்தசஷ்டி விரதம்னா என்ன அப்படிங்கிறது தெரியும் இப்போ கந்தசஷ்டி விரதம் வந்து எப்போ என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது எப்பப்போ முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் விரதங்களில் மிக கடுமையானது கந்தசஷ்டி விரதம்தான் முருக பக்தர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் கந்தசஷ்டி பெருவிழா இந்த ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி துவங்கி நவம்பர் ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது ஆல்ரெடி நவம்பர் ரெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு அஞ்சாவது நாள் விரதம் வந்து போயிட்டு இருக்குது அஞ்சு நாள் நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஏழாவது நாள் ஆறாவது நாள் ஏழாவது நாள் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்றேன் இப்ப கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்காரம் நவம்பர் ஏழாம் தேதி வள்ளி தெய்வசேனா சமேத முருக பெருமானுக்கு நவம்பர் எட்டாம் தேதி திருக்கல்யாண வைபவமும் நடைபெற உள்ளது கந்தசஷ்டி விரதம் துவங்குவதற்கு முன் எந்தெந்த முறைகளிலெல்லாம் விரதம் இருக்கலாம் என்பது பற்றி முருகன் அடியார்களுக்காக விளக்கமாக கூறியிருக்கிறார் பேராசிரியர் ஆன்மீக சொற்பொழிவாளர் ரா விஜயகுமார் நம்ம இந்த கந்தசஷ்டி விழா வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து இருக்கணும் இந்த விரதம் வந்து எப்படி எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க என் நிறைய முறைகள் இருக்கு இந்த விரதம் இருக்கிறது இப்போ கந்தசஷ்டி விரதம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க சாப்பிடாமல் பட்னியாக இருக்கிறது தான் விரதம்னு ஆனால் அது கிடையவே கிடையாது வயிறு நரம்ப நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா தூக்கம் வரும் அந்த மந்தத்தன்மையாக இருக்கும் இதனால் வழிபாடு போன்றவற்றில் மனதை செலுத்த முடியாது தூக்கம் தான் வரும் அதனால தான் வந்து விரதம்னால் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம் அதுக்குன்னு பட்னியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம பால் பழம் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம் சாப்டுக்கலாம் ரெண்டு வேலை சாப்பிட்டுக்கலாம் ஆனா ஃபுல்லா பட்னியா இருந்துதான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கையில நம்ம சுத்தி இருக்கிற இன்ப துன்பங்கள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இறைவனை மட்டுமே நினைப்பது தான் விரதம் வருடத்தில் முந்நூற்று அறுபத்தஞ்சு நாளும் நாம் எதெதையோ நினச்சி கொண்டு தான் இருக்கிறோம் அதற்கிடையில் சிறிய இடைவெளியில் தான் இறைவனை வணங்குகிறோம் அப்படி இல்லாமல் இதுவரை நினைத்த விஷயங்கள் அனைத்தையும் நினைக்காமல் இதுவரை நினைக்காத இறைவனை மட்டுமே நினைத்திருக்கும் காலம்தான் இந்த விரத காலம் அதனால தான் வந்து அந்த ஆறு நாள் வந்து நம்ம தூங்கிராம முருகனுக்கு விரதம் இருக்கணும்னு சொல்றாங்க முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக கருதப்படுவது கந்தசஷ்டி விரதம் ஆறு நாட்கள் இந்த விரதத்தை சில பேர் இருப்பாங்க சிலர் இந்த விரதத்தை வந்து ஏழு நாட்களும் இருப்பாங்க அவர் விருப்பத்திற்கு ஏற்ப எத்தனை நாள் விரதம் இருப்பது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கணும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதுல பல முறைகள் இருக்கு இதுல வந்து நம்ம உடல்நிலைக்கு வந்து எது கரெக்டா இருக்கு செட் ஆகுதோ அந்த முறையை வந்து நம்ம தேர்வு செஞ்சு அந்த முறையில நம்ம விரதம் இருக்கலாம் அது தப்பே கிடையாது இதுல வந்து எத்தனை முறைகள் இருக்கு என்னென்ன முறைகள் இருக்கு அந்த மாதிரி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இதுல வந்து ஒரு ஏழு முறைகள் இருக்கு விரதம் வந்து எப்படி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏழு முறைகள் இருக்கு அதுல உங்களுக்கு வந்து உங்க உடல்நிலைக்கு எது வந்து ஏற்றுக்குதோ அந்த ஒரு முறையை எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதுல எதுவுமே ஏத்துக்கல அப்படின்னா ஏழாவது நாள் மட்டும் நீங்க விரதம் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாட்களும் வெறும் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறது முதல் முறை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தினம் ஒரு இளநீர் மட்டுமே வந்து உணவா எடுத்துக்கிறது இரண்டாவது முறை மூணாவது பார்த்திங்கன்னா இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்த பால் பழங்களை மட்டும் சாப்பிட்றது மூணாவது முறை நாலாவது பார்த்திங்கன்னா இரண்டு வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கிறது அஞ்சாவது ஒரு வேளை மட்டும் சாப் ஒரு வேளை விரதம் இருந்துக்கிட்டு ரெண்டு வேளை சாப்பிட்றது கடுமையான விரத முறை வந்து ஆறாவது முறை கந்தசஷ்டி விரதத்திலேயே மிக உச்சபட் உச்சபட்சமாக கடுமையான முறையில் விரதம் இருப்பது என்றால் அது மிளகு விரதம்தான் பல ஆண்டுகளாக குழந்தை வரம் வேண்டி தவம் இருப்பவர்கள் முருகனை வேண்டிக்கொண்டு இந்த விரதத்தை இருப்பார்கள் அதாவது முதல் நாளில் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரு மிளகுன்னு ஏழு நாள் ஏழு மிளகு சாப்பிட்டு மட்டுமே விரதம் இருப்பாங்க என்னால் சாப்பிடாம விரதமே இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க மற்ற நாட்களில் வந்து உணவு எடுத்துக்கிட்டு சூரசம்கார தன்னைக்கு மட்டும் முழுவதுமாக உணவு எடுத்துக்காம விரதம் இருந்து சூரசம்காரம் நிறைவடைந்த பிறகு இரவு உணவு சாப்பிட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இந்த விரதத்தை வந்து மெயினாக வந்து குழந்தைகள் இல்லாதவங்க இந்த விரதத்தை இருந்தால் குழந்தைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்பது ஒரு பழமொழி அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டியில் விரதம் இருந்தாதான் குழந்தை பாக்கியம் கருப்பையில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முழுமையான அர்த்தம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்